ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த கலிகாலத்துல இப்படி ஒரு சம்பிரதாயத்தை வந்து நமக்கு கண்டிப்பா தேவை. நம்ம எல்லாம் எவ்வளவு நல்ல ஒரு பெரிய வைஷ்ணவ குடும்பத்துல வந்திருக்கோம், நம்ம எல்லாருமே அதை மறந்து போய் எல்லாருமே நம்ம திசை மாதிரி போயிட்டு இருக்கோம். என் மனசை ரொம்ப தொட்டது. ஏன்னாலும் பேர் வந்தாலும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா சுவாமி படங்களை ரொம்ப அற்புதமா பண்ணுவாரு. ஏன்னா நீங்க வாழ்ந்து காட்டிட்டு பேசிதான் நிஜமா நீங்க பேசிட்டே பார்த்தா என்னுடைய ஆச்சாரியர் வந்து பரகாலம் படங்கிறான். ஸோ இந்த பிரம்மதந்திர அந்த சம்பிரதாயத்தில் நானும் வந்து பந்த சம்ஸ்காரம் பண்ணியிருக்கேன், பிராப்தி பண்ணியிருக்கேன், எல்லாமே இருக்கு. இப்பதான் போன வாரம் பார்த்துட்டு வந்தேன் ஊர்ல இருந்து. ஸோ அற்புதமா பண்ணிருக்கீங்க. டெக்னிக்கலா சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா நடிக்க தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு அற்புதமா படுது. தெரிஞ்சிருந்தா உங்க அம்மா கேரக்டர் ஆக்ட் பண்ணிருப்பேன். நடிக்கிறதா வேண்டாம் சொல்லி போட்டதுனால நான் ஒரு அற்புதமான ரோல், ஒரு மகானை பெற்ற ஒரு தாயை நடிப்பதற்கு வந்து புண்ணியம் பண்ணிருக்கணும். எல்லாருமே அவங்க வந்து லைக் பண்ணிருக்காங்க. அது வந்து நிஜமா நான் வந்து பெருமைக்காக சொல்லல, உங்களை பாராட்டணும்னு சொல்லல. ஆனா உண்மையிலேயே ஒரு உங்களை வந்து ஒரு இடத்துல அப்பரா பார்த்தேன், ஒரு இடத்துல வந்து உங்களை நான் அப்படியே ராமானுஜ ஆச்சாரியரா பார்த்தேன், ஒரு இடத்துல வந்து தேசிகரா பார்த்தேன். இவ்வளவு நடிப்பு உங்ககிட்ட உழைச்சிக்கிட்டு இருக்கங்கிட்ட பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதை இதை பார்த்து நமக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு பாரதிய நம்ம எல்லாருமே பார்க்கணும், எவ்வளவு பேர் உயிர்த்தி அவங்க பண்ணியிருக்காங்க நம்ம சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுக்காக. ஆனா நம்ம எல்லாம் தினம் டிவியை பார்த்துட்டு நமக்கு எதுக்கு ஒன்பது ஒதுங்குறோம், அப்படி ஒதுங்கவே கூடாது. ஏன்னா அவர் வந்து வீரா விஷமா போய் பேசும்போது எனக்கு எல்லாம் அப்படியே அப்படி பொங்கி வந்தது, எனக்கு அவ்வளவு நல்லா இருந்தது எனக்கு. ஆனா நீங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய இந்த என்ன சொல்றது இந்த மாதிரி நீங்க நிறைய செய்யணும். எங்களுக்கு ராமானுஜம் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும், நீங்க ரொம்ப ஆசை நீங்க ஆயிடணும். ஆனா அந்த தடவை முதலியே சொல்லிடுமோ, என்னாலான உதவியை வந்து ஃபுல்லா கூட இருந்து கம்ப்ளீட்டா பண்ண வேண்டியது, ஒரு நயா பைசா வாங்காம செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதனால ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் நன்றி. அந்த வாழ்க்கை இருக்கும் நார்மலுக்கு கடைசி வரைக்கும் செருப்பு கூட போடல, அவ்வளவு அற்புதமா இருந்தது. எப்படி எனக்கு இதுக்கு மேல இன்னும் நான் இல்லையே இந்த மயக்கத்துல வந்து ஒரு மூணு நாள் இருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி.